ஐஸ்வீஸ் மாம். ஹாய், வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஸ்வீஸ் மாம். இன்றைக்கி வந்து குழாய் புட்டு பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி புட்டு மேக்கர் வச்சு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். குழா புட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கிறேன். வெல்லம் வந்து 1.5 கப்புன்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நிறையா நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயை வந்து திருவிட்டு நெய்யில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை வந்து பாகு காய்ச்ச போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும். கம்பி பதம்லாம் தேவையில்லை. வாசனைக்கு ஏலக்காவும் சுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சுக்கு ஆட் பண்ணலை, ஆனால் சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கரைஞ்சதும் நம்ம ஃபில்டர் பண்ணி வெல்லத்தை தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளப்பாகு வந்து அரிசி மாவில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு கரண்டியாக தான் விடணும். மொத்தமாக ஊற்றி கிண்டாதீங்க, நமக்கு அந்த பதம் தெரியாமல் போயிடும். இதுக்கு வந்து எப்படி அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, மாவு அந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படி நிற்கணும். நிற்கிறது தான் கரெக்டான பதம். அப்படி உதுத்துட்டாலும் ஈஸியாக அது உதுக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து கரெக்டான பக்குவம். நமக்கு புட்டு மேக்கரில் இப்போ நம்ம வந்து மாவையும் தேங்காய் பூவையும் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு விட்டுக்கோங்க. இதே மாதிரி மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு தேங்காய் பூ அப்புறம் அரிசி மாவு இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம வச்சிடலாம். அந்த புட்டு மேக்கர்ல இந்த மாதிரி பாட்டமா ஒரு பாத்திரம் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு தண்ணி விட்டு அது நல்லா வந்து சூடாகட்டும். சூடானதும் நம்ம வந்து அந்த மேலே மாவெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை நம்ம இது மேலே அப்படியே வச்சு செட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வெந்துருங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம புட்டு வந்து இப்போ ரெடியாக இருக்குது. அவங்களே வந்து ஒரு ஸ்டிக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கை வச்சு பேக் சைடு வந்து லைட்டாக தள்ளணும் அப்படின்னம்னா புட்டு வந்து அப்படியே வந்துடும் நம்மளுடைய புட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக எல்லாமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.